ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளே ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் பேட்டில் ஆஃப் முண்டாவில் போரிட்டு சன்ஸ் ஆஃப் பாம்பையை தோக்கடிச்சிருந்தாங்க. இப்போ வெற்றி பெற்ற ஜூலியஸ் சீசர் திரும்ப ரோம்க்கு வராங்க. ரோமில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஜூலியஸ் சீசரோடைய வருகையையும் ஜூலியஸ் சீசரோடைய வெற்றியையும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ஜூலியஸ் சீசரை ஒரு ஹீரோ மாதிரி நினச்சி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அங்கேருந்து ட்ரிபியூன்ஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்களை இன்சல்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ட்ரிபியூன்ஸ் யாரெல்லாம்னா ஃபால்வியஸ் அண்ட் மார்லஸ். எதுக்காக இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மக்கள் ஃபஸ்ட்டு பாம்பியை ஹீரோ மாதிரி நினச்சி பாம்பி சைடு இருந்து பாம்பியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போது பாம்பியோடைய சன்ஸை தோக்கடிச்ச ஜூலியஸ் சீசர் சைடு இருக்காங்க. ஜூலியஸ் சீசரை ஹீரோ மாதிரி நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாம்பி சைடுலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த மக்கள் இப்போ ஜூலியஸ் சீசர் சைடுலேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிபியூன்ஸ் அந்த மக்களை இன்சல்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிபியூன்ஸ் ஜூலியஸ் சீசர் சிலை மேலே ஒரு சில டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டெக்கரேஷன்ஸையும் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸ்ட் ஆஃப் லிப்பர்கால் நடக்குது. இதில் ஒரு விக்ட்ரி பராய்டு கொடுக்குறாங்க. யாரெல்லாம்னா, நம்ம ஜூலியஸ் சீசர், ஜூலியஸ் சீசரோடைய ஒய்ஃபு, ஜூலியஸ் சீசரோடைய ஃப்ரெண்டு ப்ரூட்டஸ், ப்ரூட்டஸோடைய ஒய்ஃபு, இன்னும் நிறைய பேர் இந்த விக்ட்ரி பராய்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம ஜூலியஸ் சீசர்கிட்ட ஒரு சூட் சேயர் வந்து ஜூலியஸ் சீசருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த சூட் சேயர் எப்படின்னா, ஃப்யூச்சரில் நடக்கிற விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, ஒரு அஸ்ட்ராலஜியர் மாதிரி. ஸோ அவங்க வந்து ஜூலியஸ் சீசர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பி வேர் த ஐடல்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஐடல்ஸ் ஆஃப் மார்ச் எதை குறிக்குதுன்னா, மார்ச் 15 குறிக்குது. ஸோ அந்த சூட் சேயர் ஜூலியஸ் சீசர் கிட்ட மார்ச் 15 ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜூலியஸ் சீசர் அதை பெருசா எடுத்துக்கல, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இப்போ நம்ம ப்ரூட்டஸை பற்றி பார்க்கலாம். ப்ரூட்டஸ் யாருன்னா, நம்ம சீசரோடைய ஃப்ரெண்டு தான். ப்ரூட்டஸ் ரோமன் செனட்டராக இருக்கிறாங்க. ப்ரூட்டஸ் எப்படிப்பட்ட ஆள்னா, ரோம் பீப்புள் சந்தோஷமாக இருக்கணும், ரோம் பீப்புள் ஃப்ரீடத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கிற ஆள் தான் ப்ரூட்டஸ். ப்ரூட்டஸுக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் பிடிக்கல, என்னென்னா, இந்த ரோம் பீப்புள் சீசரை ஹீரோ மாதிரி நினைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலியஸ் சீசரை கிங் ஆக்கணும்னு நினைக்காங்க. இந்த விஷயம் ப்ரூட்டஸ்க்கு கொஞ்சம் சரியாக படலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஜூலியஸ் சீசர் கிங்கை ஆயிட்டாங்கன்னா அந்த கிங்கு சொல்கிறது தான் ரோம் பீப்புள் கேட்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜூலியஸ் சீசர் கிங் அப்படிங்கிற பவருக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த கிங்குக்கு கீழே ரோம் மக்கள் எல்லாருமே ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுடைய ஃப்ரீடம்லாம் அப்படி கொஞ்சம் போயிடும் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ப்ரூட்டஸ் கிட்ட ஒருத்தங்க வராங்க. அவங்களுடைய நேம் வந்து கேஷியஸ். கேஷியஸ் யாருன்னா, ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். இந்த கேஷியஸை நம்ம ஜூலியஸ் சீசர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேஷியஸ் ரொம்ப திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது, எந்த மென் ரொம்ப திங்க் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஆள் அப்படின்னு சொல்லி ஆண்டனி கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டனி யாருன்னா, நம்ம ஜூலியஸ் சீசரோட ரொம்ப ரொம்ப லாயல் ஃப்ரெண்டு. ஆண்டனி, இல்லை நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசருக்கு, நீங்கள் இந்த ரோமுக்கு கிங்காக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த கிங்லி க்ரௌனை கொடுக்குறாங்க. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, மூணு தடவை நம்ம மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர்கிட்ட அந்த க்ரௌனை கொடுக்குறாங்க. பட் மூணு தடவையுமே நம்ம ஜூலியஸ் சீசர், இல்லை வேண்டாம், எனக்கு ராஜாவாக இருக்கணும்னு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரோம் பீப்புளும், இல்லை ஜூலியஸ் சீசர் நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும், ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சியர் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜூலியஸ் சீசர், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் இந்த கேஷியஸ் ப்ரூட்டஸ் கிட்ட பேசுகிறக்காக வந்தாங்கல்ல, வந்துட்டு ப்ரூட்டஸ் கிட்ட, ப்ரூட்டஸ் உங்கள் மேலே எல்லாருமே நிறையா மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஷியஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ரோம் பீப்புளை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவங்க ஜூலியஸ் சீசரை கிங் ஆக்கணும்னு நினைக்காங்க, அது இந்த மக்களுக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கேஷியஸ் யாருன்னா, ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இந்த குரூப் எதுக்காகனா, நம்ம ஜூலியஸ் சீசரை கொல்றதுக்காக. இவங்களுக்கு ஜூலியஸ் சீசரை சுத்தமாக பிடிக்காது, ஜூலியஸ் சீசருக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. எதுக்காகனா, ஜூலியஸ் சீசர் ஆல்ரெடி ஒரு ஹீரோ மாதிரி மக்கள் மத்தியில் இருக்காங்க. ஸோ ஜூலியஸ் சீசர் பவருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசர் மேலே ஒரு பொறாமையோடு இருக்கிறவங்க தான் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்.
ஜூலியஸ் சீசரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கூட நம்ம புரூட்டஸும் சேர்ந்துருவாங்க. ஜூலியஸ் சீசருடைய ஃப்ரெண்டு தான் புரூட்டஸ். அப்படிப்பட்ட புரூட்டஸை ஜூலியஸ் சீசரை கொல்லணும்னு கான்ஸ்பிரேட்டர்ஸ் கூட போய் சேர்ந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கேஷியஸோடைய பிளான் தான். இந்த கேஷியஸ் ரோம் பீப்புள் எழுதியிருக்கிற மாதிரியே ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை புரூட்டஸ் வீட்டு விண்டோ வழியாக தூக்கி போடும்படி ஒரு பிளான் போட்டாங்க. அந்த பிளான் சக்ஸஸ். அந்த லெட்டரை புரூட்டஸோடைய சர்வன்ட் எடுத்துகிட்டு வந்து புரூட்டஸ் கிட்ட கொடுத்தாங்க. புரூட்டஸும் அந்த லெட்டரை ரீட் பண்ணுறாங்க. அந்த லெட்டர் ரோம் பீப்புள் எழுதியிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த லெட்டரில் ஜூலியஸ் சீசர் கிங் ஆகிறது நல்லது கிடையாது, ஜூலியஸ் சீசர்கிட்ட ரொம்ப பவர் இருக்கிறது நல்லது கிடையாது, ரோம் பீப்புள் இதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் ஜூலியஸ் சீசரை கொன்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருக்குது. ரோம் பீப்புள் எழுதியிருக்கிற மாதிரியே எழுதியிருக்குது. ஸோ புரூட்டஸும் ரோம் பீப்புளுடைய நல்லதுக்காக கான்ஸ்பிரேட்டர்ஸ் கூட போய் சேர்ந்தாங்க ஜூலியஸ் சீசரை கொல்றதுக்காக. இப்போ அந்த குரூப்பு ஜூலியஸ் சீசரை மர்டர் பண்ணுறதுக்காக பிளான் போட்டுட்ருக்காங்க. அவங்க ஜூலியஸ் சீசர் கூடவே ஜூலியஸ் சீசருடைய லாயல் ஃப்ரெண்டு மார்க் ஆண்டனியும் கொல்லணும்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு புரூட்டஸ் ஒத்துக்கல. அவங்க பிளான் போட்டாங்க. அவங்க பிளான் படி ஜூலியஸ் சீசரை மார்ச் 15 அன்னைக்கு கொன்றுருவாங்க. மீன்வைல் என்ன நடக்குதுன்னா, இந்த புரூட்டஸ் ரொம்ப கவலையோடையும் கன்ஃபியூஸ்டாகவும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ புரூட்டஸோடைய ஒய்ஃப் போர்ட்டியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி புரூட்டஸ் கிட்டே கேட்குறாங்க. எதுக்காகனா புரூட்டஸோடைய பிஹேவியர்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சுது. போர்ட்டியா கேட்கும் போது புரூட்டஸ் எதையுமே சொல்லலை, நான் உன்ட்ட பறவை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சைடு ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப் கல்பர்னியாவுக்கு ஒரு கெட்ட கனவு வருது. ஸோ அதனால் ஜூலியஸ் சீசரை வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜூலியஸ் சீசர் ஒத்துக்கல, அதுக்கப்புறம் சரி நான் வீட்லேயே இருக்கேன்னு ஒத்துக்கிடுறாங்க. ஜூலியஸ் சீசர் வந்தால் தான் ஜூலியஸ் சீசரை கொல்ல முடியும். ஸோ ஜூலியஸ் சீசர் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முன்னாடியே இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் பக்காவாக பிளான் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ இந்த ஜூலியஸ் சீசர் நான் வெளியில் போல வீட்டிலே இருக்கேன்னு வீட்டிலே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கூப்பிடுறதுக்காக டெஷியஸ் புரூட்டஸ் அப்படின்னு ஒருத்தவங்க போகிறாங்க. இவங்க ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் தான். டெஷியஸ் புரூட்டஸ் கிட்டே நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்பர்னியாக்கு வந்த கனவையும் சொல்கிறாங்க. இந்த டெஷியஸ் புரூட்டஸ் அந்த கனவு அப்படி இது வந்து குட் லக் தான் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூலியஸ் சீசர்கிட்ட நீங்கள் யார், உங்களெல்லாம் யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஜூலியஸ் சீசருடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி ஜூலியஸ் சீசரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜூலியஸ் சீசரை செனட்டில் வச்சு மர்டர் பண்ணுறது அவங்களுடைய பிளான். ஸோ அவங்க இப்போ ரோம் ஸ்ட்ரீட்டில் செனட்டை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஜூலியஸ் சீசர்கிட்ட அர்த்திமிடியஸ் அப்படின்னு ஒருத்தவங்க லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டரில் ஜூலியஸ் சீசருக்கு நடக்க போகிற கெட்ட விஷயத்தை எழுதியிருப்பாங்க. ஜூலியஸ் சீசர்கிட்ட நீங்கள் உடனே இதை ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. பட் ஜூலியஸ் சீசர் ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ செனட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே புரூட்டஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. மெட்டலஸ் டிம்பர் இவங்க வந்து ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர் தான். இவங்களுடைய பிரதர் வந்து பப்ளியஸ் டிம்பர். பப்ளியஸ் டிம்பரை ரோமை விட்டு வெளியேற்றிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பிரதர் மெட்டலஸ் டிம்பர் வந்து நீங்கள் மறுபடியும் என்னுடைய பிரதரை ரோம்குள்ளே வர்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஜூலியஸ் சீசர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸுடைய பிளான் தான். அப்படி மெட்டலஸ் டிம்பர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் எந்திரிச்சு வந்து ஜூலியஸ் சீசரை குத்த ஆரம்பிக்காங்க. ஃபஸ்ட்டு ஜூலியஸ் சீசரை குத்துனது வந்து கஸ்கா. இவங்களும் கான்ஸ்பிரேட்டர்ஸில் ஒருத்தர் தான். அவங்கள தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஜூலியஸ் சீசரை குத்திக்கிட்டே இருக்காங்க. ஜூலியஸ் சீசரை லாஸ்ட்டாக குத்துனது வந்து புரூட்டஸ். புரூட்டஸ் ஜூலியஸ் சீசருடைய ஃப்ரெண்டு. ஸோ புரூட்டஸ் குத்துனதை பார்த்துட்டு நீனுமா புரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியஸ் சீசர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஜூலியஸ் சீசருடைய லாயல் ஃப்ரெண்டு மார்க் ஆண்டனி அவங்களுடைய டெட் பாடியை பார்க்குறாங்க. ஸோ அப்போ மார்க் ஆண்டனி கிட்ட புரூட்டஸ் பேசுறதுக்காக வராங்க. புரூட்டஸ் வந்து நாங்கள் தான் ஜூலியஸ் சீசரை மர்டர் பண்ணோம், அதுக்கு காரணம் ரோம் பீப்புள் ஃப்ரீடத்தோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஜூலியஸ் சீசர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் அவங்கள மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு புரூட்டஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனியுடைய வேண்டுகோள் படி ஜூலியஸ் சீசருடைய டெட் பாடியை மக்கள் எல்லாரும் பார்க்கும்படி மார்க்கெட் பிளேஸில் வைக்கிறாங்க. அங்கே ரெண்டு ஸ்பீச் நடக்குது. ஒன்று நம்ம புரூட்டஸோடையது, இன்னொன்று மார்க் ஆண்டனியுடையது. ஃபஸ்ட்டு புரூட்டஸ் அவங்களுடைய ஸ்பீச் ஆரம்பிக்காங்க. புரூட்டஸோடைய ஸ்பீச்சை ரொம்ப லாஜிக்காகவும் ரொம்ப தேசப்பற்றி நிறைஞ்சதாகவும் இருக்குது. புரூட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜூலியஸ் சீசர் ரொம்ப கிரேட்டானவங்க தான், பட் ஜூலியஸ் சீசர் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்காங்க. ரோம் பீப்புள் ஃப்ரீடத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் வந்து நம்ம ஜூலியஸ் சீசரை மர்டர் பண்ணிட்டோம்.
நான் ஜூலியஸ் சீசரை கம்மியாலாம் நேசிக்கலை, நான் சீசரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக தான் நேசித்தேன். ஆனால் நான் அதை விட அதிகமாக ரோமை நேசித்தேன். ஸோ அந்த ரோம் நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் ஜூலியஸ் சீசரை கொண்டுட்டோம். சப்போஸ் சீசர் லீடர் ஆயிட்டாங்கன்னா ரோம் பீப்புள் சீசருக்கு கீழே ஒரு ஸ்லேவ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரோம் மேலே ரொம்ப பற்று இருக்கிற மாதிரி பேசினாங்க. அண்ட் அவங்க பேசுறது மக்களுக்கு லாஜிக்காகவும் தெரிஞ்சுது. ஸோ மக்கள் எல்லாருமே புரூட்டஸ் கிட்ட நீங்க செஞ்சது தான் கரெக்டா அப்படின்னு சொல்லி புரூட்டஸ் சைடு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்க் ஆண்டனியோடைய ஸ்பீச். இவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. இவங்க, நான் இங்க சீசரை பரி பண்றதுக்காக தான் வந்தேன், சீசரை பிரைஸ் பண்றதுக்காக வரல. புரூட்டஸ் சொல்றாங்க ஜூலியஸ் சீசர் ரொம்ப ஆம்பிஷியஸா இருந்தாங்கன்னு. நான் இப்போ புரூட்டஸை பிளேம் பண்ணல, புரூட்டஸ் ரொம்ப ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலியஸ் சீசர் புவர் பீப்புள் அழுகும் போது ஜூலியஸ் சீசரும் அழுதாங்க. அது மட்டும் இல்லை, ஜூலியஸ் சீசருக்கு நான் நீங்கள் கிங்காக இருங்கன்னு கிங்ரிக் க்ரௌனை 3 தடவை கொடுத்தேன். பட் 3 தடவையுமே ஜூலியஸ் சீசர் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பட் புரூட்டஸ் சொல்கிறாங்க சீசர் ரொம்ப ஆம்பிஷியஸ்னு, ஆனால் புரூட்டஸ் ரொம்ப ஹானரபிள் மேன். நெக்ஸ்ட்டு, இங்கே இருக்கிற கண்ட்ரிமேன் யாரையாவது வேறு கண்ட்ரிலேருந்து அடிமையாக பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஜூலியஸ் சீசர் அவங்கள காப்பாற்றுறக்காக போவாங்க. அது மட்டும் இல்லை, ஜூலியஸ் சீசர் நிறைய வாரில் ரோமுக்காக போரிட்டு ரோமுக்கு வெற்றியை தேடி தந்திருக்காங்க, ரோமோடைய கஜானாவை நிறைச்சிருக்காங்க. ஆனால் புரூட்டஸ் சொல்கிறாங்க ஜூலியஸ் சீசர் ரொம்ப ஆம்பிஷியஸ்னு, ஆனால் புரூட்டஸ் ரொம்ப ஹானரபிள் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் யாரும் ஜூலியஸ் சீசர் மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான அன்பால் ஜூலியஸ் சீசரை மர்டர் பண்ண புரூட்டஸையோ கேஷியஸையோ நீங்கள் போய் தாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர் மக்களுக்காக எழுதி வச்ச ஒரு உயிலை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீசருடைய டெட் பாடி மேலே மூடி இருந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் குத்துன அந்த காயத்தை காமிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு காயத்தையும் காமிக்கிறாங்க. அங்கே அளவுக்கு அதிகமாக நிறைய காயங்கள் இருக்குது. அந்த காயத்திலே புரூட்டஸ் குத்துனது தான் ஆழமான காய். அதுக்கு காரணம் நம்ம ஜூலியஸ் சீசர் புரூட்டஸை ஃப்ரெண்டாக நினச்சாங்க, பட் புரூட்டஸை நம்பிக்க துரோகம் பண்ணுற மாதிரி குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி சொல்கிறாங்க ஜூலியஸ் சீசருடைய ரத்தம் அந்த செனட்டில் இருக்கிற படியிலெல்லாம் வழிஞ்சு ஓடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அதை கேட்ட ரோ மக்கள் எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசர் எழுதி வச்சிருக்கிற உயிலை வாசிக்கிறாங்க. அதில் ஜூலியஸ் சீசர் அவங்களுடைய லேண்டையும் அவங்களுக்கு சொந்தமான மணியையும் ஒவ்வொரு ரோம் மேன் மேலேயும் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூலியஸ் சீசர் அவங்களுடைய ப்ரைவேட் பார்க்ஸ், அப்புறம் அவங்களுடைய கார்டன்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமும் எழுதி வச்சுருக்காங்க. மார்க் ஆண்டனியுடைய ஸ்பீச்சுக்கு அப்புறம் ரோமில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ்க்கு எதிராக மாறினாங்க. கான்ஸ்பிரேட்டர்ஸை அட்டாக் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ரோமை விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இப்போ வார் நடக்க போது புரூட்டஸ் கேஷியஸ் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாருமே ஆர்மியை திரட்டுறாங்க. அவங்க சார்டிஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு கேம்ப் போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் புரூட்டஸ் எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்காக மார்க் ஆண்டனி லெபிடியஸ் ஆக்டேவியஸ் 3 பேர் சேர்ந்தாங்க. இந்த ஆக்டேவியஸ் யாருன்னா நம்ம சீசருடைய அடாப்டட் சன். சீசருக்கு குழந்தை கிடையாது, ஆக்டேவியஸ் சீசருடைய அடாப்டட் சன். இவங்க 3 பேர்த்தையுமே செகண்ட் ட்ரிம்வேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரிம்வேட் யாரெல்லாம்னா ஒம்பி சீசர் அண்ட் கிராசர் எல்லாருமே பேட்டிலுக்கு தயாராகிட்டாங்க. புரூட்டஸ் ஒரு தடவை கேம்பில் உட்காந்து எதையோ ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து புரூட்டஸுக்கு சீசருடைய கோஸ்ட் தெரியும். அந்த கோஸ்ட் புரூட்டஸை பார்த்து இது ஈவில் ஸ்பிரிட் புரூட்டஸ் அப்படின்னு சொல்லும். அப்புறம் புரூட்டஸ் கிட்ட நம்ம பிலிப்பில சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோஸ்ட் போயிடும். இதுலேயே நம்ம புரூட்டஸ்க்கு தெரிஞ்சிடும் புரூட்டஸ் இந்த பேட்டிலில் இறந்து போயிடுவாங்கன்னு. இந்த கோஸ்ட்டு கண்ணுக்கு தெரிஞ்சதே நம்ம புரூட்டஸுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் வரும், அதாவது புரூட்டஸோடைய ஒய்ஃபு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. இதை கேட்ட புரூட்டஸ் கொஞ்சம் உடஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேட்டிலுக்கு தயாராகிடுவாங்க. ஸோ எல்லாரும் பிலிப்பியை நோக்கி கிளம்புறாங்க. இந்த பேட்டிலோடைய நேம் வந்து பேட்டில் ஆஃப் பிலிப்பி. பேட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பிண்டாரஸ் நம்ம கேஷியஸ்க்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. என்னன்னா டிட்டீனியஸையும் அவங்களுடைய ஆர்மியையும் எனிமி ட்ரூப்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு பிண்டாரஸ் தப்பான இன்ஃபர்மேஷனை கேஷியஸ் கிட்டே கொடுத்துருவாங்க. கேஷியஸ் என்ன நினைப்பாங்கன்னா, சரி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக எனிமிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம எனிமி கையால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஷியஸ் பிண்டாரஸ் கிட்ட தன்னை கொல்லும்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சூசைட் மாதிரி. ஸோ கேஷியஸ் இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயமும் புரூட்டஸ்க்கு தெரிய வருது. இன்னொரு சைடு லுசிலியஸ் புரூட்டஸ் மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு வார்க்கு போகிறாங்க. அந்த வாரில் எனிமி ட்ரூப்ஸ் அவங்கள பிடிச்சிருந்தாங்க. ஸோ இது புரூட்டஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயம் மார்க் ஆண்டனிக்கு தெரியும்.
ஸோ அவங்க புரூட்டஸை நோக்கி கிளம்புறாங்க. புரூட்டஸோ நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட கத்திய பிடிக்கும்படி சொல்றாங்க, யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோ அப்படிங்கிற ஒரு சோல்ஜர் தான் அந்த ஸ்வாடை பிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்வாட் அவங்க பிடிச்சிருக்காங்க. நம்ம புரூட்டஸ் அந்த ஸ்வாட் மேல ஓடி வந்து விழுந்துருவாங்க. ஸோ கேஷியஸும் புரூட்டஸும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிலிப்பியில் த செகண்ட் ட்ரிமோவரேட் வின் பண்ணிட்டாங்க. ஜூலியஸ் சீசருடைய மரணத்துக்கும் நியாயம் கிடைச்சிட்டு புரூட்டஸோடைய டெட் பாடி அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு புரூட்டஸ் வந்து உண்மையிலே ஒரு நோபிளான மேன் தான். புரூட்டஸ் ஜூலியஸ் சீசர் பவருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கல, ரோம் பீப்பிள் நல்லா இருக்கணும்னு தான் நினச்சாங்க. மீதி எல்லாருமே சீசர் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்தாங்க, பட் புரூட்டஸ் மட்டும்தான் ரோம் பீப்பிள் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. அதனால புரூட்டஸுக்கு மட்டும் ஃபனரல் நல்லபடியாக நடக்கணும், புரூட்டஸுக்கு ஹானரபிள் பரியல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஸோ இவ்வளோதான், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளே, இது வந்து ஒரு ட்ராஜடி. இதில் நம்ம புரூட்டஸை குறை சொல்ல முடியாது, புரூட்டஸ் வில்லன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் புரூட்டஸ் வந்து ரோம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நினச்சாங்க. ஜூலியஸ் சீசர் நம்ம புரூட்டஸோடைய ஃப்ரெண்டு தான், பட் புரூட்டஸ் நம்ம ஜூலியஸ் சீசரோட ரோமை தான் அளவுக்கு அதிகமாக நேசிச்சாங்க. ரோம் மக்கள் நல்லா இருக்கணும், ரோம் மக்கள் ஃப்ரீடத்தோடு இருக்கணும், ரோம் மக்களுடைய ரிபப்ளிக்கு எந்த ஒரு சேதமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புரூட்டஸ் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஜூலியஸ் சீசரை மர்டர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இதுல நம்ம புரூட்டஸ் ஒரு ஹீரோவாவே பார்க்கலாம், ட்ராஜிக் ஹீரோன்னு சொல்லலாம். இதுல புரோட்டகானிஸ்ட் யாரு அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்கு. ஒரு பக்கம் டைட்டிலே ஜூலியஸ் சீசர், இன்னொரு பக்கம் இந்த கதை முக்காவாசி நம்ம புரூட்டஸ பத்தினது. இதோடைய தீம்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.